பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு நிதித்துறை சார்பு செயலர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு ஊழியர்களுக்கான உற்பத்தி சாராத போனஸ் அல்லது இடைக்கால போனஸ் குறித்து மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினங்கள் துறை ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த நிதியாண்டிற்கான இடைக்கால போனஸ் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 31 தேதியின்படி பணியில் இருந்தவர்கள், கடந்த நிதியாண்டில் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தொடர்ந்து பணியில் இருந்தவர்கள் ஆகியோர்களுக்கு இடைக்கால போனஸ் வழங்கப்படும் என்றும், மத்திய துணை ராணுவப்படை ஊழியர்கள், முப்படைகளின் ஊழியர்கள் ஆகியோரும் இதனை பெற தகுதி உடையவர்கள் ஆவர். போனஸ் கணக்கிடுவதற்கான சம்பள உச்சவரம்பு 7000 குறைந்தபட்சமாக 1200 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு புதுச்சேரியில் பணிபுரியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் என்றும், இந்த அறிவிப்பு மூலம் புதுச்சேரியில் 10,000+ அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.